ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம லைஃப்பில் முன்னேறலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ரூல்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து நான் ஒரு 5 ரூல்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து டைம் பாஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக அதில் இன்கம் வர மாதிரி இப்போ எவ்வளோ இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸரி லைஃப், அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை. ஸோ நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனமாக இருந்தால் தான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம லக்ஸரி லைஃப் வாழ முடியும். ஸோ அதுக்காக இப்போத்துலேருந்தே நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். லக்ஸரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் இருக்கும், இன்னொரு பைக் வந்தோடனே புது பைக் வாங்குவோம். ஸோ வீட்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் போகிறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கார் வாங்குவாங்க, கார் வந்து இஎம்ஐயில் தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு லெவலுக்கு செட்டில் ஆனவங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுப்பாங்க. அப்படி இல்லை, நமக்கு கார் தேவைப்படுது அப்படின்னும்போது கார் வாங்கினீங்கன்னா இஎம்ஐயில் வாங்குவீங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டணும், சர்வீஸ் பண்ணணும், இன்சூரன்ஸ் போடணும், அது வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கணும். திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை வந்து வாங்கணும். நெக்ஸ்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸிங்கில் தான் ரொம்ப மணி வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம கம்மி ப்ரைஸில் கூட வாங்கலாம், நல்ல குவாலிட்டியிலேயே வாங்கலாம், நம்ம வாங்குறத பொறுத்து இருக்குது. ஒரு 2000 ரூபாய்க்கு தான் துணி எடுத்து போடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு 500-400 கூட நல்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாக தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு ஃபார்மல் ஷர்ட், ஒரு ஃபேண்ட், காட்டன் ஃபேண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்தா கூட தெரியாது அவங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லெவலுக்கு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து மணி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அதை வந்து அவை பணத்தை வந்து நம்ம எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபா, ஒரு 10 ரூபா அந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்கணும். ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா அதுக்கு போய் ஏதாவது உடனே வாங்கிடுறது, ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னா அதை வாங்கிடுறது. இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு அது வாங்குற சுச்சுவேஷனில் இருக்க மாட்டோம், பட் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போய் எடுப்போம். அப்படி இல்லை இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் வாங்கி அதில் போய் எடுப்போம். ஸோ இதை வந்து நமக்கு வேஸ்ட்டு தான். இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை வந்து ஆர்டி போட்டு வரலாம். இல்லை ஒரு உண்டியலில் கூட நீங்கள் அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் போட்டுட்டு வந்து ஒரு 10 மாதம் ஆயிடும். ஸோ இப்படி சேர்த்து வச்சு வாங்கினீங்கன்னா அந்த பொருளை வந்து நம்ம பத்திரமாகவும் பார்த்துக்குவோம், நம்ம அந்த பொருளுக்கான ஒரு மெமரியும் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் இம்ப்ரெஸ் அதர்ஸ். அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம வாழக்கூடாது, நம்மளோட லைஃப் நமக்காக தான் வாழணும். ஸோ அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற, இந்த விஷயம் செய்கிற, அந்த விஷயம் செய்கிறேன்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ அடுத்து என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் யுவர் ட்ரீம். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரீம்னு இல்லை, கோல்னு கூட வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சேலரியிலேருந்து 30% ஆஃப் மணி வந்து நம்ம சேவ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு செலவுக்கு நம்ம வாங்குகிற சேலரியே பத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்கள் இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். சரி, வேறு ஏதாவது ஒரு பார்ட் டைம் பண்ணலாம், இல்லாது வீட்லேயே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களுடைய இன்கம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐயில் வாங்குறத வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதோடய மைண்ட் செட்டே நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து மணி சேவ் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஎம்ஐயில் போகவே போகாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எதுலையாச்சும். நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னும்போது அதை வந்து நீங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா அது நமக்கு ஒன்றுமே யூஸ் கிடையாது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு எஃப்டி போட்டு வைக்கலாம். ஒரு 1 இயருக்கு, 2 இயருக்கு அந்த மாதிரி வந்து எஃப்டி போடலாம். அப்படி இல்லைனா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மணி வந்து டபுள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெனராசிட்டி. அதாவது நமக்கு பெருந்தன்மையாக இருக்கணும், நம்ம வந்து ஆட்டிடியூட் காமிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். நமக்கு போக இருக்கிறத வந்து ஒரு 10 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவும் செய்யலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளால் கூடிய சீக்கிரமே வந்து லைஃப்பில் வந்து சக்சீட் ஆக முடியும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.